ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வந்திகா சேனல். ஸ்வந்திகா சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் காலை டிஃபன் தான் பண்ண போகிறோம். வழக்கமாக உள்ளதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவு இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் மைதா மாவு இதையும் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதை கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் இப்படி ஒட்டாத அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 hour இப்படி ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டு இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நறுக்கி வச்சு ஒரு பெரிய வெங்காயம் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதங்கிட்டு இப்போது நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1/2 teaspoon மஞ்சப்பொடி, 1 teaspoon வத்தப்பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 cup தேங்காய் பூ இதையும் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாவை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம வழக்கமாக உருளைக்கிழங்குலாம் போடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு எதுவுமே இல்லாமல் உருளைக்கிழங்கு சிலருக்கு ஒத்துக்கிடாது, அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். நல்லாவே வதக்கிவிட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த குட்டி குட்டி உருண்டையாக சப்பாத்தி மாவு தடவுற மாதிரி நல்லா சாஃப்டாக தடவி வச்சுக்கோங்க. அந்த நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை 2 ஸ்பூன் உள்ளே வச்சு நல்லா அந்த ஓரத்தை நல்லா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி மேலே லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படிங்கன்னா லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. இப்படி கையால் ஆமி கூட நல்லது. அப்படியே தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 உருண்டைக்கிட்ட வந்துச்சுங்க. இதை அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைக்கும் உள்ள அந்த மசாலா வச்சு நல்லா ஓரத்தில் மசாலா வெளியே வராத அளவுக்கு நல்லா ஓரத்தில் அமுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போதுங்க.
இந்த மசாலா வெளியே வராமல் ஓரத்தில் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் இப்படி உள்ள அந்த மசாலா வச்சு நல்லா சாஃப்டாக அழுத்தி போட்டுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். வழக்கம் போல் இட்லி தோசை சாப்பிட்றாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதாங்க நம்ம டிஃபன், சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.